வெல்கம் டு ஈவில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜேம்ஸ் பாண்டோட மூவிஸோட லிஸ்ட் பத்தியும் அதோட டீடைல்ஸ் பத்தியும் தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல 1962 இருந்து மூவிஸ எடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பையா இருந்து தன்னோட நாட்டுக்கு வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ற மாதிரியான ஒரு ஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல சில ஆக்டர்ஸும் வரிசையா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பதிலா அந்த ரோலுக்கு வேற ஆக்டர்ஸையுமே அவங்க செலக்ட் பண்ணிருவாங்க. இந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்ல அவங்க யூஸ் பண்ற கேஜெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாவும் இருக்கும். அது 1962 இருந்து ஃபியூச்சர்ல வரப்போற மூவிஸ் வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்தையுமே டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்ததா அந்த மூவிஸ்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய விஷயமே ஏஜென்டா இருக்கிறவங்களோட ஸ்கில்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ஸ்கில்ஸ வச்சு ஒவ்வொரு தடவையுமே வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ சமாளிச்சு பவர்ஃபுல்லான எனிமீஸ அவங்க பீட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதே சமயம் ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மூவியுமே தனித்தனி ஸ்டோரி தான். அதனால ஒரு மூவி பார்த்தா தான் அடுத்த மூவி புரியும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. டைரக்டா கூட நம்ம எந்த மூவியை வேணாலும் பார்க்கலாம். ஆனாலும் பழைய மூவிஸ்லயும் சில பெஸ்டான மூவிஸ் இருக்கு. அது இப்ப ரிலீஸ் ஆனா கூட மத்த மூவிஸ்க்கு டஃப்பான காம்படிஷனும் கொடுக்கவும் முடியும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ் எல்லாமே ஒரு ஆர் ரேட்டட் மூவி தான். எல்லா மூவிஸ்லயுமே அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கதான் செய்யும். ஆனா அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த மூவியை நீங்க பார்க்கவும் செய்யலாம். 1962 சீன் கிணறியோட ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் மூவியா டாக்டர் நோ அப்படிங்கிற மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆன அந்த டைம்லயே கிட்டத்தட்ட $60 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இந்த மூவி தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1962 சீன் கெனரியோட ஆக்டிங்ல ஃப்ரம் ரஷ்யா வித் லவ் அப்படிங்கிற மூவிய அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி பெருசா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கறத வாங்கல, இருந்தாலுமே நல்ல ரேட்டிங்ஸும் வாங்கியிருந்தது. ஸ்டோரி லைனை பொறுத்தவரை டாக்டர் நோ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மூவியை விட இன்னும் பெட்டராகவே இந்த மூவி அமைஞ்சிருந்தது. இந்த மூவி தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கு. அடுத்ததா 1964 சீன் கெனரியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் கோல்டு ஃபிங்கர். இந்த மூவி ஒரு பெரிய ஹிட்டான மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலீஸ் ஆன அந்த டைம்லயே $125 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. ஸ்டோரி வைஸும் ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்கும். ஆடியன்ஸ் கிட்டையும் நல்ல ரேட்டிங்ஸும் வாங்கியிருந்தது. சீன் கெனரி ஜேம்ஸ் பாண்டா ஆக்ட் பண்ண மூவிஸ்லயே அவருக்கு பெஸ்டான மூவியா இது அமையவும் செஞ்சது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1965 சீன் கெனரியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் தண்டர்பால். இந்த மூவியும் ஒரு ஹிட்டான மூவி அவருக்கு அமைஞ்சிருந்தது. ரிலீஸ் ஆன அந்த டைம்லயே $140 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. ஸ்டோரி வைஸும் ஆடியன்ஸ ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணவும் செஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா சீன் கெனரியோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் யூ ஒன்லி லிவ் ட்வைஸ். ரிலீஸ் ஆன டைம்ல $110 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது. இந்த மூவியும் ஃபேன்ஸ் கிட்ட ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டோரி வைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மலான ஸ்டோரியா தான் இந்த மூவிக்கு அமையவும் செஞ்சிருந்தது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1969 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் ஹெர் மெஜஸ்டிக் சீக்ரெட் சர்வீஸ். இந்த மூவியில ஜார்ஜ் லேசன்பே தான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற ரோலோட கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதனால இந்த ஒரு மூவியோட அவர் வந்து இந்த ரோலை விட்டு போகவும் செஞ்சிட்டாரு. சீன் கெனரி ஜேம்ஸ் பாண்ட் ஆக்ட் பண்ண மூவிஸ விட இவர் ஆக்ட் பண்ண இந்த ஒரு மூவி அந்த அளவுக்கு பெருசா ஹிட் ஆகல அப்படின்னு கூட சொல்லலாம். வெறும் $82 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான் வாங்கியிருந்தது. ஸ்டோரி வைஸும் அந்த அளவுக்கு யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணவும் இல்ல. இந்த மூவி இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1971 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் டைமண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர். இந்த மூவில மறுபடியுமே சீன் கெனரி வந்து ஜேம்ஸ் பாண்டா ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆவரேஜான ரேட்டிங்ஸ் வாங்கி ஓரளவுக்கு இந்த மூவி வந்து ஃபேன்ஸால ரசிக்கப்பட்டது. ரிலீஸ் ஆன டைம்ல $116 மில்லியன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1973 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் லிவ் அண்ட் லெட் டை. இந்த மூவியில ரோஜர் மோர் தான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற ரோல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாரு.
சீன் கெனரியோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இவரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த ரோல்ல பெஸ்டாவே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலீஸ் ஆன டைம்ல இந்த மூவி 161 மில்லியன் டாலர் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. இந்த மூவி ஃபேன்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆகவும் செஞ்சிருந்தது. ஸ்டோரி வேஸும் ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டோரி லைன் தான். தமிழ்லயும் இந்த மூவி அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1974 ரோஜர் மூரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி தான் த மேன் வித் த கோல்டன் கன். இந்த மூவி ஒரு ஆவரேஜான மூவியாகவும் அமைஞ்சிருந்தது. பாக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கறது சொல்ற அளவுக்கு பெருசா வாங்கவும் இல்லை. ஸ்டோரியும் ஒரு ஆவரேஜான ஸ்டோரி லைன் தான். அதனால ஆடியன்ஸ் கிட்ட கொஞ்சம் மிக்ஸான ரிவ்யூஸும் வாங்கவும் செஞ்சிருந்தது. இந்த மூவி தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1977 ரோஜர் மூரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் ஸ்பை ஹூ லவ்டு மீ. இந்த மூவி ஒரு நல்ல ஹிட்டான மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலீஸ் ஆன டைம்ல 187 மில்லியன் டாலர் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. ஸ்டோரி வைஸும் ரொம்பவே இம்ப்ரெசிவான ஸ்டோரி லைன் தான். ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆயிருந்தது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1979 ரோஜர் மூரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். இந்த மூவி ஒரு விண்டேஜ் ஸ்பெஷல் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலீஸ் ஆன டைம்ல ஃபேன்ஸால பெரிய அளவுல ரசிக்கப்பட்ட ஒரு மூவியாகவும் அமைஞ்சிருந்தது. ரோஜர் மூரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆனா கூட மற்ற மூவிஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டோரி லைன் தான். இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்ததா 1981 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் ஃபார் எவர் ஐஸ் ஒன்லி. இதுவும் ஒரு ஹிட்டான மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ரிலீஸ் ஆன டைம்ல 195 மில்லியன் டாலர் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. ஸ்டோரி வைஸும் ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டோரியா தான் அமைஞ்சிருந்தது. ஆடியன்ஸ் கிட்டையும் நல்லாவே ரீச் ஆயிருந்தது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1983 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் ஆக்டோபுசி. இதுவும் ஒரு ஹிட்டான மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். பாக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் வாங்கியிருந்தது. இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணவும் செஞ்சிருக்கு. அதனால இந்த மூவிக்கு நல்ல ரேட்டிங்ஸும் கிடைச்சிருந்தது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1983 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி தான் நெவர் சே நெவர் அகைன். இந்த மூவியில மறுபடியுமே சீன் கெனரி வந்து ஜேம்ஸ் பாண்டா ஆக்ட் பண்ணிருப்பாரு. EON ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த மூவியை எடுக்காதனால இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் ஜேம்ஸ் பாண்ட் மூவி அப்படிங்கிற மாதிரியும் ரிலீஸ் ஆன டைம்ல நிறையவே பிரச்சனைகளும் இருந்தது. இருந்தாலுமே இது ஒரு இம்ப்ரெசிவான மூவி தான். ஃபேன்ஸால ரசிக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் மூவியாகவும் அமைஞ்சிருந்தது. 160 மில்லியன் டாலர் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. இந்த மூவியை பொறுத்தவரை தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1985 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் ஏ வீவ் டூ கில். இந்த மூவியில மறுபடியுமே ரோஜர் மூர் வந்து ஜேம்ஸ் பாண்டா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஜேம்ஸ் பாண்டா அவர் ஆக்ட் பண்ண லாஸ்ட் மூவியாகவும் இந்த மூவி அமைஞ்சிருந்தது. பெருசா இந்த மூவி ஃபேன்ஸை இம்ப்ரஸ் பண்ணவும் இல்ல. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கறதும் அந்த அளவுக்கு பெருசா கிடைக்கவே இல்ல. ஸ்டோரி லைன் அப்படிங்கறதும் அந்த அளவுக்கு இம்ப்ரஸ் பண்ற மாதிரி இல்ல. அவரோட கேரியர்ல லாஸ்ட் மூவி அப்படிங்கறது கொஞ்சம் சுமாரான மூவியா தான் அமையவும் செஞ்சிருந்தது. இந்த மூவி இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1987 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் தி லிவிங் டேலைட்ஸ். இந்த மூவில டிமோத்தி டால்டன் தான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆட் பண்ணிருப்பாரு. பாக்ஸ் ஆபீஸ் வந்து நல்ல கலெக்ஷன் வந்து இந்த மூவி வாங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 150 மில்லியன் டாலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஸ்டோரி வைஸ் வந்து இந்த மூவி ஒரு ஆவரேஜான மூவியாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த மூவி இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1989 டிமோத்தி டால்டனோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் லைசன்ஸ் டு கில். இந்த மூவி லிவிங் டேலைட்ஸ் விட பெட்டரான ரேட்டிங்ஸும் வாங்கியிருந்தது. பாக்ஸ் ஆபீஸும் கிட்டத்தட்ட 186 மில்லியன் டாலர் வாங்கியிருந்தது. ஸ்டோரி வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது லிவிங் டெலிட்ஸ் விட கொஞ்சம் பெட்டரான ஸ்டோரியாவும் இது அமைஞ்சிருந்தது. ஆனா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியோட இவரோட கான்ட்ராக்டுமே முடிஞ்சது. இந்த மூவி தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1995 ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் கோல்டன் ஐ. இந்த மூவியில பியர்ஸ் புரோஸ்னன் தான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. ரிலீஸ் ஆன டைம்ல 350 மில்லியன் டாலர் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. ஸ்டோரி
சென்னை வைஸ் ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டோரி லைன் தான், ஃபேன்ஸால் ரசிக்கப்பட்ட ஒரு நல்ல மூவியாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த மூவி தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கு. அடுத்ததா 1997 பிஎஸ் புரோஸ்னனோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் டுமாரோ நெவர் டைஸ். இதுவுமே ரிலீஸ் ஆன டைம்ல 300 மில்லியன் டாலருக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. இம்ப்ரெசிவான ஸ்டோரி லைன் தான், ஃபேன்ஸால் ரசிக்கப்பட்ட ஒரு நல்ல மூவியாகவும் இதுவும் அமைஞ்சிருந்தது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 1999 பிஎஸ் புரோஸ்னனோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் த வேர்ல்ட் இஸ் நாட் எனஃப். இந்த மூவி மற்ற ரெண்டு மூவிஸை விட கொஞ்சம் கம்மியான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான் வாங்கவும் செஞ்சிருந்தது. ஆனா ஓரளவுக்கு இம்ப்ரெசிவான ஸ்டோரி லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் மிக்ஸ் ஆன ரேட்டிங்ஸும் வாங்கியிருந்தது. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 2002 பிஎஸ் புரோஸ்னனோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் டை அனதர் டே. இவரோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்லயே பெஸ்டான மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டோரியும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும், ஃபேன்ஸால் ரசிக்கப்பட்ட நல்ல மூவியாகவும் அமைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 430 மில்லியன் டாலர் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருக்கு. இந்த மூவி தமிழ்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த மூவியோட பிஎஸ் புரோஸ்னனோட ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரக்டருக்கான கான்ட்ராக்டும் முடியவும் செஞ்சது. அடுத்ததா 2006 ரிலீஸ் ஆன மூவி தான் கேசினோ ராயல். இந்த மூவியில டேனியல் கிரேக் தான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. இந்த மூவியும் ஒரு ஹிட்டான மூவி அமைஞ்சிருந்தது. ஸ்டோரி வைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும், ஃபேன்ஸால் ரசிக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் மூவியாகவும் இது அமைஞ்சிருந்தது. இந்த மூவி 600 மில்லியன் டாலருக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. தமிழ்லையும் இந்த மூவி அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 2008 டேனியல் கிரேக்கோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன இந்த மூவியும் ஒரு ஹிட்டான மூவி தான். ஸ்டோரி வைஸ் அப்படிங்கிறது இம்ப்ரெசிவா இருக்கும், ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ரேட்டிங்ஸும் வாங்கியிருந்தது. இந்த மூவியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 590 மில்லியன் டாலருக்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் வாங்கியிருந்தது. இந்த மூவி தமிழ்லையும் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 2012 டேனியல் கிரேக்கோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான் ஸ்கை ஃபால். இந்த மூவி இவரோட கேரியர்ல பெஸ்டான ஜேம்ஸ் பாண்ட் மூவியாகவும் அமையவும் செஞ்சிருந்தது. ஸ்டோரி வேஸும் சரி ரேட்டிங்ஸும் சரி எல்லாமே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கூட ப்ரீவியஸ் மூவிஸ் மாதிரியே ரொம்பவே அதிகமான பாக்ஸ் ஆபீஸும் வாங்கவும் செஞ்சிருக்கு. இந்த மூவியும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 2015 டேனியல் கிரேக்கோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மூவி தான் ஸ்பெக்டர். இந்த மூவி ஓரளவுக்கு ஃபேன்ஸால ரசிக்கப்பட்ட மூவி, ஆனா ரொம்ப பெரிய ஹிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. ஸ்டோரி வைஸும் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தவும் இல்லை. பாக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிறது வெறும் 88 மில்லியன் டாலர் தான் வாங்கவும் செஞ்சிருந்தது. டேனியல் கிரேக்கோட ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற கேரியர்ல இது ஒரு ஆவரேஜான மூவியாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த மூவி தமிழ்லையுமே அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 2021 நோ டைம் டு டை அப்படிங்கிற மூவி ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் டேனியல் கிரேக்கோட ஃபைனல் ஜேம்ஸ் பாண்ட் மூவி. இதோட இவரோட கான்ட்ராக்டும் முடியுது. இந்த மூவியை பொறுத்தவரை செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ண போறாங்க. டேனியல் கிரேக்கோட ஃபைனல் ஜேம்ஸ் பாண்ட் மூவி அப்படிங்கிறது ஒரு பெஸ்டான மூவியா இருந்தா ஃபேன்ஸுக்கு அது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸோட லிஸ்ட் அண்ட் டீடைல்ஸ். சீக்கிரமே இந்த வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.